ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, அல்லது ட்ரை ஃப்ரூட் பால்ஸ் அப்படி சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா எல்லாமே சத்தானது. வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, முந்திரி பழம், பாதாம், வெள்ளை எள், பேரிச்சம்பழம், பிஸ்தா, இந்த மாதிரி இன்னும் நிறையா சேர்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பூசணி விதை எல்லாம் சேர்க்கலாம். இப்போது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து பொடிச்சு லைட்டாக திரிக்கணும். இதுக்கு இனிப்பு வந்து இயற்கையான தேன் தான். நோ சுகர், நோ ஜாகரி, ஒன்லி ஹனி. இப்போது வேர்க்கடலையை எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுக்கணும், தொலியை உரித்து வச்சுக்கணும். வெள்ளை எல்லாம் நல்லா பொரி படபடன்னு பொரியும்ல அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை எள்ளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. பாதாம்லேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். வேர்க்கடலை வந்து ஏழைகளின் பாதாம்னு சொல்லலாம். ஒரு குத்து டெய்லி சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து. முந்திரி பருப்பில் ஒரு 5 டெய்லி சாப்பிட்டா நல்லது, அதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது. பாதாம் வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சினாலும் அந்த நெய்யில் வந்து ஒரு கா ஸ்பூன் சும்மா பேருக்கு நெய்யை ஊற்றிட்டு வறுத்து வச்சுக்கணும். அதோட முதல்ல பாதாம் வறுக்க நேரம் ஆகும், அதை போட்டுட்டு அப்புறம் பிஸ்தா அதை விட கொஞ்சம் நேராகும் அதை போட்டு அப்புறம் மூணாவது முந்திரி பருப்பு போட்டு மூணு சேர்ந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நான், குட்டி கப்பில். அப்புறம் பேரிச்சம்பழம் தான் இதை வந்து சேர்த்து பைண்டிங்க்கு எல்லா நட்ஸையும் பேரிச்சம்பழத்தோட அந்த ஈரப்பதத்தை தான் லட்டு பிடிக்க போகிறோம். வெள்ளை எள்ளில் கொஞ்சம் ஒரு கை போட்டுட்டு அப்புறம் அதில் பெரட்டி எடுத்தால் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இதை வந்து எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் ஒரு உருண்டை கொடுத்தா போதும், அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும். கிறிஸ்மஸ் பழத்தையும் லேசாக ஒரு சூடு பண்ணிக்கணும், அதை எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்கணும். மூணு நட்ஸும் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக இருந்தது கிறிஸ்மஸ் பழம். அப்புறம் பேரிச்சம்பழத்தை அந்த சூடு கடாயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து ஒரு இலகுன தன்மையாக அந்த பேரிச்சம்பழம் ஆகும். இப்போ அந்த நட்ஸை வந்து கொரகொரப்பாக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பொரிச்சுட்டு வேர்க்கடலையை பாதியை பொடிச்சும் ஒன்றும் பாதியமாக பொடிக்கணும், பாதியை முழு வேர்க்கடலையாக போடணும் அந்த உருண்டையில். இன்னும் சாரப்பருப்புலாம் சேர்த்துக்கலாம், சிலருக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதுதான் முக்கியமான நட்ஸு. இப்போ அந்த பேரிச்சம்பழம் வந்து இலகுன தன்மையோடு இருக்குது. இப்போ அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா பவுடர், அப்புறம் வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக உடைச்ச பவுடர், அப்புறம் முழு வேர்க்கடலை, வெள்ளை எள், அப்புறம் கிஸ்மிஸ் பழம், கொஞ்சம் பாதாம் பவுடர். ஏன்னா அதில் கொஞ்சம் ஏலை வாசனையும் குங்குமப்பூவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போடலைனாலும் பரவாயில்ல. இதில் வந்து வெள்ளை சர்க்கரை போடக்கூடாது, வெல்லமும் சேர்க்கலை. தேனை வச்சு அந்த இனிப்பும், தேனில் உள்ள இனிப்பும் பேரிச்சம்பழம் உள்ள இனிப்பும் தான். இந்த பேரிச்சம்பழம் சூடாக கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கனால இலகி இருக்கும். அந்த ஈரத்தன்மையை வச்சே அந்த உருண்டையை பிடிச்சிடணும். ஒரு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஹனி ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் முழு எள்ளும் போட்டு அப்புறம் கடைசி அந்த எள்ளில் பால்ஸை பெரட்டி எடுத்துடணும். பார்க்கறதுக்கு வெள்ளை எள் வந்து அழகாக இருக்கும். பிள்ளைங்க வந்து தனித்தனியாக நட்ஸு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க முந்திரி பருப்பை தவிர. இதுனா எல்லா நட்ஸோட சத்துக்களும் அந்த ஒரு பால் சாப்பிட்றதுனால நிறையா பரிச்சை எழுதும்போது ஞாபக சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இதுலேயுமே வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அதாவது தாது உப்புக்கள் எல்லாம் நமக்கு தேவையான, மூளை செயல்திறனுக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்கி. காலையில் ஒரு உருண்டை, சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். இப்போ அந்த அந்த பேரிச்சம்பழம் தேனோட ஈரப்பதத்துலேயே உருண்டை பிடிச்சிடலாம், ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கரகரன்னு க்ரன்ச்சியாக இருக்கணும், மாவாக பிடிச்சிடக்கூடாது நட்ஸை. இப்போ உருண்டை ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எள்ளில் ஒரு பரட்டி எடுத்துடணும். வெள்ளை எள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, எள்ளுள்ள சத்தும் கிடைக்கி. தேங்க்யூ. ஸ்வீட் பால் ரெடி, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு.